என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பர்ஃபெக்டான மெத்தடில் பேண்ட்டுக்கு எப்படி எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட வீடியோ நீங்கள் எப்படி தான் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேண்ட் பார்த்திங்கன்னா நான் ரெடிமேடாக எடுத்தது தான். என்னோடய பொண்ணுக்கு இந்த பேண்ட் எடுத்திருந்தேன், பட் ஹைட்டெல்லாம் கரெக்டாக இருந்தது. வெயிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பத்தலை, ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ கரெக்டான அளவு நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலாஸ்டிக் எல்லாமே வந்து நான் கரெக்டாக பிரித்து எடுத்துட்டேன். இது எல்லாமே நமக்கு ஓவர்லாக் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்பொழுது தெரியும் எலாஸ்டிக் அந்த பேண்ட்டுக்கு எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எலாஸ்டிக்கால் தான் இந்த பேண்ட் நமக்கு பத்தாமல் போயிருக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஓவர்லாக் அண்ட் டபுள் ஸ்டிச்செல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பிரித்து எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிற பேண்ட்டோட வயசு 22, எலாஸ்டிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 வரும். இதே போல் எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்ட டவுட் என்ன அப்படின்னா எலாஸ்டிக்கோட சைஸ் சொல்லுங்கள், எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது, எலாஸ்டிக் எப்படி பார்த்து மெஷர் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ண போகிற வயசோட அளவு பார்த்து தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ உங்களோட சைஸ் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லெங்க்த்தியாக உங்களுக்கு வேணும், எவ்வளோ டைட்டாக நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ எலாஸ்டிக் வந்து நீங்கள் அதில் தான் மெஷர் பண்ண முடியும். அண்ட் இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற இடுப்பு சைஸை அப்படியே எடுக்காமல் இடுப்பு சைஸோட ஒரு 5 இன்ச் வந்து கம்மி பண்ணி, அதாவது இப்போ நான் 22 எடுத்தேன் இல்லையா, 22 அப்படின்னா நான் ஒரு 16 தான் எடுத்தேன். இதே போல் நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட பேண்ட்டுக்கு நீங்கள் அளவு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், நமக்கு அளவுகள் முன்ன பின்னே நமக்கு சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் கரெக்டான அளவாக சைஸ் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டாக அயன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிச்சஸ் வந்து அவங்க எங்கே விட்டுருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம அயன் பண்ணிக்கலாம். அதுவுமே நமக்கு கரெக்டான அளவாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி அயன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸே போதும் அப்படின்னா நீங்கள் இதோட விட்டுடலாம். பட் மேல் ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எலாஸ்டிக் வந்து பின்பக்கமாக திரும்பாமல் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட், நிறைய சுருக்கம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும். போடும்பொழுது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் ஸ்டிச் போட்டு நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மேக் பர்ஃபெக்ட் சேனலுக்கு உங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.